நமது தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க, செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தன்னிடம் 100 கோடி இருப்பதாக கூறி வாகன மோசடியில் ஈடுபட்ட பெண் அதற்கு முன் பலரை காதலித்து ஏமாற்றியவர் என்பது தெரிய வந்துள்ளது. தெலுங்கானா மாநிலத்தை சேர்ந்தவர் பிரியதர்ஷினி. ஆனால் இவரோ தான் சென்னையை சேர்ந்தவர் என்று கூறி தன்னிடம் 100 கோடி பணம் இருப்பதாக கூறி பலரை ஏமாற்றியுள்ளார். இவர் ஹைதராபாத்தில் ஒரு ஷோரூமில் 15 லட்சம் ரூபாய்க்கு காசோலை கொடுத்து ஒரு கார் வாங்கியுள்ளார். அதைத் தொடர்ந்து மற்றொரு ஷோரூமில் 22 லட்சம் ரூபாய்க்கு காசோலை கொடுத்து ஒரு கார் ஆர்டர் செய்துள்ளார். இதே போன்று மகேந்திரா ஷோரூமில் 75 லட்சம் ரூபாய்க்கு காசோலை கொடுத்து 4 வாகனங்களை ஆர்டர் செய்துள்ளார். அப்போது வாகனங்கள் கொடுக்கும் முன் காசோலை போலியானவை என்று தெரிந்ததால் போலீஸ் புகார் அளிக்கப்பட்டதால் அவர் தலைமறைவாகியுள்ளார். அதன் பின்னர் போலீசார் விசாரித்ததில் பிரியதர்ஷினி காதல் திருமணம் செய்து பலரை ஏமாற்றி பணம் பறித்தது தெரிய வந்துள்ளது. மேலும் இதுபோல செய்திகளுக்கு லைக் மட்டும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.